மச்சான் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ரன் ரேட்டை எங்கேயோ கொண்டு போயிருந்தாலுமே இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸை பீட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பிளே ஆஃப்குள்ளே போக முடியும் அப்படிங்கிற ஒரு டஃப்பான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஆனாலுமே இந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி ரெண்டுலேயுமே செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி மும்பையும் பதற விட்டு பிளே ஆஃபோட விளிம்பில் தொங்கிக்கிட்டு இருந்த நம்ம கேகேஆரையும் தள்ளிவிட்டு மூணாவது இடத்த பிடிக்கிறாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஸோ இந்த அதிரடான மேட்சை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் போனால் வாங்க. ஒரு சிறப்பான அண்டர்ஸ்டாண்டிங் மூலமா டேவிட் வார்னர் அண்ட் ரித்திமான் சாகா ரெண்டு பேரும் அற்புதமா விளையாண்டு ஹாஃப் செஞ்சுரி கம்ப்ளீட் பண்றாங்க. ஆனா ஹாஃப் செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ண கையோட ஒரு வெறித்தனமான ஆட்டத்தை விளையாட ஆரம்பிச்சிட்டாரு டேவிட் வார்னர். லாஸ்ட் மூணு மேட்ச்லயே செமையா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்த ரித்திமான் சாகா இந்த மேட்ச்லயும் அற்புதமா விளையாண்டு 45 58 ரன்ஸ் அடிச்சு இன்னைக்கு கேமுக்கு ஒரு பக்க பலமா இருக்கிறாரு. ஆனா அடுத்த பக்கத்துல ஒரு கேப்டனா செமையா கேம் விளையாடி 10-4-1 85 அடிக்கிறாரு டேவிட் வார்னர். ஸோ 18th ஓவரில் மொதல் பால்லேயே 151 ரன்ஸ் அடிச்சு ரொம்ப கேமை ஈஸியாக முடிக்கிறாங்க எந்த ஒரு விக்கெட்டும் இல்லாமல் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஸோ இன்னைக்கு மும்பையை பீட் பண்ணி தேர்ட் பிளேஸில் போய் எலிமினேட்டர் ரவுண்டில் ஆர்சிபியும் ஃபேஸ் பண்ண போகிறாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஸோ பிளே ஆஃப்ல போவோமா போவோமானு ரொம்ப எதிர்பார்த்து இருந்த கேகேஆர் டீமுக்கு கடைசியில் மிஞ்சினது என்னன்னா ஃப்ளைட் டிக்கெட்ஸ் மட்டும்தான். ஸோ இன்னைக்கு மேட்சோட ரிவ்யூ முடிஞ்சு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம அபி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஃபேவரிட் லோபஸ். பாய்.